ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வயல்நாடு சேனல் வயல்நாடு சேனல் விவசாயி எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மகா கந்த சஷ்டி விரதம் வந்து வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி வந்து துவங்க இருக்கிறது ஸோ இந்த நவம்பர் ஐந்தாம் தேதியிலேருந்து அடுத்து வர ஒரு ஆறு நாட்கள் வந்து இந்த சஷ்டி விரதம் வந்து அனுசரிக்கப்படுகிறது இதில் இந்த ஆறு நாள் பூஜைக்கு வந்து முருகருக்கு நம்ம என்னென்ன நெய்வேதங்கள் படைக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்ன பூக்கள்லாம் கொண்டு நம்ம வந்து முருகரை வந்து அலங்கரிக்கணுன்றதை பற்றியும் இன்னைக்கு வீடியோ சொல்லப்போறேன் ஆறு நாள் கேட்ட மாதிரி நைவீதமும் ஆறு நாள் போக்களும் வந்து நான் இன்னைக்கு நான் சொல்லப்போறேன் அங்க வீடியோ போகலாம் கந்தசஷ்டி விரதம் முருகருக்காக வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விரத முறை இந்த விரதம் வந்து யார் யாரெலாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரை முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்காக ம அதிகப்படியாக வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளுவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்காக வந்து அவங்களுடைய வேண்டிய வரங்கள் கிடைக்கிறதுக்காக குறிப்பாக இந்த ஆறு நாள் விரதம் வந்து யார் வேணாலும் வந்து மேற்கொள்ளுவாங்க ஸோ அப்படி அவங்க மேற்கொள்கிற நாட் அந்த ஆறு நாளும் வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு அறுபடை முருகருக்கு ஆறு நாள் வந்து ஆறு முருகர் வீதம் அதாவது அறுபடை வீடுகளில் குடியிருக்கின்ற ஆறு முருகரை நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க மனதில் நினைத்து வீட்டில் வந்து அறுபடை வீடு கொண்டு குடிக்கொண்டு இருக்க முருகர் படம் வந்து இருந்தால் நீங்கள் அந்த ஆறு முருகர் இருக்க படமும் வச்சு நீங்கள் வந்து பூஜை முறையை வந்து நீங்கள் ஐந்தாம் தேதி தொடங்கலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் விரதம் இருக்கும்போதும் ஒவ்வொரு முருகரை வந்து நீங்கள் மனதில் நினைத்து நீங்கள் அவருக்காக வந்து பூக்கள் வந்து நீங்கள் அனுபவிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வீதம் வந்து படித்து உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் குழந்தைய பக்கத்துக்காக வந்து வேண்டிக்கிறீங்களோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டுறிங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் மனதார நீங்கள் வந்து நினைத்து நீங்கள் வந்து முருகர் கிட்டே வந்து மடிப்பிச்சை வந்து கேட்க வேண்டும் அதுவும் இல்லாமல் இந்த விரதம் இருக்கிறது இது எப்படி விரதம் இருக்கணும் என்ன நேரம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க சரி இப்போ வந்து ஆறு நாளாக வந்து என்னென்ன பூக்கள் கொண்டு நீங்கள் அலங்க அ அலங்கரிக்கலாம்னு கேட்டிங்கன்னால் பில்வம் அரளி மரிக்கொழுந்து அதுக்கப்புறம் ரோஜா அதுக்கப்புறம் முல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை இந்த ஆறு விதமான மலர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அதாவது நீங்கள் விரதம் தொடங்குற நாளில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நீங்கள் மாலையை கூட வந்து அனுபவிக்கலாம் இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரளி பூக்களால் மட்டுமே கூட அலங்கரிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பூக்கள் வீதம் நீங்கள் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களால் தினமும் கூட இந்த ஆறு மலர்களையும் சேகரிக்க முடியும்னா நீங்கள் தினமும் கூட இந்த ஆறு மலர்களையும் கோர்த்து நீங்கள் மொத்த படங்களுக்கும் வந்து நீங்கள் போட்டு கூட நீங்கள் வந்து உங்களுடைய பூஜையை செய்யலாம் சில பேர் வீட்டுல அறுப்படை முருகர் படம் இல்லைன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை வீட்டுல இருக்க முருகர் படத்துக்கே பூக்களை வந்து செலுத்தி நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்க முருகர்கிட்ட வைக்கலாம் இந்த பூக்கள் தான் முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகதமான பூக்களும் கூட அடுத்து ஆறு நாட்கள் நீங்க வந்து முருகருக்கு செய்ய வேண்டிய நெய்வீதங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா முதல் நாள் அதாவது விரதத்தை துவங்குற முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் எள்ளு சாதம் அதுக்கப்புறம் புளியோதரை சாதம் அதுக்கப்புறம் எலுமிச்சை சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் இந்த ஆறு வகையான நெய்வீதங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆறு நாள் வீதம் வந்து ஒரு ஒரு நாள் ஒன்று விதம் வந்து நீங்க வந்து முருகருக்கு செஞ்சு படைக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் நீங்க நெய்வீதியம் படைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு உங்களுடைய கையால் அதாவது குழந்தை வர வேண்டும் தம்பதியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி இரண்டு பேரோட கையால் வந்து நீங்கள் அந்த நெய்வீதியத்தை குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸோ இப்படி நீங்கள் செய்கிறதுனால நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலும் வந்து நிறைவேறும் முருகரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்த்து உங்களுடைய குழந்தை பாக்கியமும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அருள்வார் இந்த நெய்வீதங்கள் இல்லாமல் நீங்கள் முருகருக்கு வந்து இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது மேடம் நாங்கள் வந்து வேலைக்கு போகிற பர்சன்ஸ் இல்லை வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் எங்களோட உடல்நிலையை பொறுத்து இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக வீட்டில் பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வந்து பனங்கற்பண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து க கிடைச்சின்னா சிம்பிளாக நீங்கள் அதை கூட வந்து உங்களுடைய விரத நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்து சாமி படத்துக்கிட்ட வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் பழங்களும் வந்து வைக்கலாம் உங்களால் என்ன பழங்கள் வாங்க முடியுதோ அந்த பழங்கள் வச்சும் நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் உ சில பேர் வந்து உங்களுக்கு வந்து பஞ்சாமிரதம் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா சில பல அதை உங்களை உங்களுக்கு கிடைச்ச பழங்களை வச்சு பஞ்சாமிரதம் ரெடி பண்ண முடியுமா அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க பேரிச்ச பழம் இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க வாழைப்பழம் இந்த மூன்று சேர்த்து கூட நீங்கள் வந்து பஞ்சாம ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் நெய்வேதியமாக வைக்கலாம் ஸோ இந்த நெய்வேதியங்களா ம வந்து நீங்கள் இந்த ஆறு நாள் வந்து நீங்கள் வந்து முருகருக்கு படைக்க வேண்டிய நெய்வேதியங்கள் இதை நீங்கள் படைத்து இந்த பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணாலே போதும் நிச்சயம் உங்களுடைய குழந்தை பாக்கியம்ன்றதும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வயல் சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி